நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்முடைய மதத்திலே பேசப்படுகிற அவதாரங்கள் குறித்து பெரியவரவர்கள் என்ன கருத்து கொண்டிருந்தார் என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவதாரம் என்று சொன்னவுடன் மகாவிஷ்ணு தான் எல்லோருடைய நினைவிற்கும் வருவார். அவர் எடுத்த 10 அவதாரங்கள் எல்லோருடைய நினைவுக்கும் வரும். கூர்மத்திலே தொடங்கி மச்சம், வராகம், நரசிம்மம், வாமனம் என்று வரிசையாக அந்த மகாவிஷ்ணு அவதாரங்கள் எடுத்து இந்த பூமியிலே தர்மத்தை நிலைநாட்டிய அந்த கதைகளெல்லாம் நினைவுக்கு வரும், அவதாரம்னு சொன்ன மாத்திரத்திலே. ஆனால் அவதாரம் என்கின்ற சொல்லை கொண்டு நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கிறது. அதைத்தான் பெரியவர் சொல்கிறார். மனிதர்களுக்கு மறுஜென்மம் பாப புண்ணியத்திற்கு ஏற்ப நமக்கு நிகழ்வது போல் கடவுளுக்கு அவதாரம், ரீஇன்கார்னேஷன், கடவுளுக்கு அவதாரம் நேர்கிறது. சத்வஸ்து என்பது ஒன்றுதான், பிரம்மம் என்றும் சொல்லலாம். அதுதான் இந்த உலகத்தை படைத்து சகலத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இத்தனை ஜீவராசிகளாகவும் உள்ளது. நான், நீ, நாம் என்கின்ற சகலமும் கூட அந்த சத்வஸ்துவில் இருந்து வந்தது. அதிலே இருந்து வந்த காரணத்தினாலே அது வேறு, நாம் வேறு இல்லை. ஒரு ஆற்றிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற தண்ணீரை ஒரு குடத்திலே எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம், ஆற்று நீர் என்று தான் சொல்லுகிறோம். இந்த தண்ணீர் வேறு, அந்த தண்ணீர் வேறு என்று சொல்லுவதில்லை. பிரிந்து இங்கே வந்திருக்கிறது, இடம் மாறி இருக்கிறதே தவிர அது மாறவில்லை, மாறப்போவதில்லை. அதுபோல சத்வஸ்து ஒன்று தான், பிரம்மம் ஒன்று தான். அதிலே இருந்து வந்த நாம், நாமும் பிரம்மம்தான். ஆனால் இதை சொல்லும் பொழுது புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது. நமக்கு வந்து கர்ம சம்பந்தம் இருக்கிறது. நாம் தான், அது வேறு, நாம் வேறு இல்லை என்று சொன்னால் நாம் செய்கின்ற பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு மட்டும் மறுபிறப்பு, அது வந்து அப்போது அந்த சத்வஸ்துக்கு இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதான் சொல்கிறார், ஈஸ்வரனுக்கு, அதாவது அந்த சத்வஸ்துவுக்கு, அந்த பிரம்மத்திற்கு நம் போல கர்ம பந்தம் இல்லை. நமக்கு இருப்பது போல குணம் இல்லை. நமக்கு நல்ல குணம், தீய குணம், 3 விதத்திலே நமக்கு குணங்கள் இருக்கிறது. அதமம், மத்தியமம், உத்தமம் என்று 3 விதத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரம்மம் நிர்குணம், அதற்கு குணமே கிடையாது. நல்லது, கெட்டது, மத்தியமம் என்று எதுவுமே கிடையாது. குணம் இல்லாமல் இருக்க முடியுமா என்றால் குணம் இல்லாமல் இருப்பது தான் பிரம்மம், ஈஸ்வரம். அதை சொல்லும் பெரியவர் அவர்கள், மனிதர்கள் தங்களுடைய கர்மபந்தத்தில் சிக்கி சிக்கி பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் காரணமாக திரும்ப திரும்ப பிறக்கிறோம். அப்படி பிறந்து விட்டவனை கைதூக்கி விடுவதற்காகவும் அவனுக்கு வழிகாட்டி அவன் மீண்டும் பிறவாமல் முக்தி நிலையை அடைவதற்கும் இந்த உலகத்திற்கு அவன், அதாவது அந்த பிரம்மம் இருக்கிறதே, அந்த ஈஸ்வரம் இருக்கிறதே, அது வழிகாட்டுவதற்காக எடுப்பது தான் அவதாரம். ஆக அவதாரம் என்பது கூட நம்மளையெல்லாம் வேறு வகையில் ரட்சணை செய்வதற்குத்தான் என்று இந்த இடத்துல அவதாரத்தை பற்றி குறிப்பிடுபவர், குறிப்பாக தர்மம் நலியும் போது எல்லாம் அவன் அவதாரம் எடுத்து வருகிறான். தர்மம் மிக மோசமாக ஒரு நலியும் பொழுது அவன் எடுத்து வருகிறான். கீதையிலே ஒரு ஸ்லோகம், பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம், எல்லாமே சுவாமி என்பது ஒரு நிலை, அது நம்மால் கிரகிக்க முடியாத நிலை. அதாவது ஈவ் எறும்பில் இருந்து இங்கே கிடக்கிற புழுதி, மட்டை, எல்லாவற்றிலும் இறைவன் என்று சொல்லுவதற்கு சரியாக இருக்கிறது. ஆனால் நம்மால் அதை 100% ஒப்புக்கொண்டு நம் மனத்தாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் அதை புழுதி, குப்பை, மட்டை, கல், மண் என்று அதை பெயர் சொல்லி அழைத்து அதை என்ன, எவ்வளவு அதற்குள்ளேயும் பிரம்மம் இருக்கிறது, அதையும் கடவுள் தான் படைத்தான், அதை நாம் கடவுளாக பார்க்க வேண்டும் என்று என்னதான் நம்ம அறிவுக்கு சொன்னாலும் நம்மால் அதை அப்படி பார்க்க முடியறதில்லை. அதனால தான் மனத்தினுடைய இந்த தன்மை கருதி தான்
உயர்வானதில் கடவுளுடைய நிலையை கொண்டு போய் வைத்தார்கள். உயர்வானதில் என்றால் மனித வாழ்வில் இந்த உயர்வை ஏற்படுத்துவதற்காக இறைவனை சக்தி படைத்தவனாக, சர்வசக்தி படைத்தவனாக, மாவீரனாக அவனுக்கு மிகப்பெரிய அணிகலன்களோடு அவனை வடிவமைத்து அப்போ அவனை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நம் மனசுக்கு இவன் எல்லா வகையிலும் என்னை விட சக்தி படைத்தவன், அழகாக இருக்கிறான், லட்சணத்தோடு இருக்கிறான், கிரீட குண்டலங்களோடு என்று நம்மை விட அவன் மேலாக இருக்கும் பொழுது தான் நம்மாலே அவனை ஒப்புக்கொள்ள முடிகிறது. நம்முடைய மனத்தின் இயல்புன்னு சொல்லலாம், குற்றம்னு சொல்லலாம், தன்மைன்னு சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆக நம்முடைய மனத்தினுடைய தன்மையை கருதித்தான் அவன் அவ்வாறு தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறான். அது மட்டும் அல்ல, நமக்கு கை கொடுப்பதற்காக அவன் பல தூதர்களை அனுப்புகிறான். அவர்கள்தான் ஆச்சாரிய புருஷர்கள், குருநாதர்கள், யோகிகள் என்று நாம் அவர்களை இனம் கண்டு கொள்ளுகிறோம். இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இத்தனை பேரை அனுப்பியும் சில நேரங்களில் தர்மம் படாத பாடுபடும் பொழுது அவனே நேரில் வந்து விடுகிறான், அவதாரம் எடுத்து வந்து விடுகிறான். அப்படி அவன் நேரில் வருவதற்கிறதே விண்ணிலே இருந்து மண்ணுக்கு இறங்கி வருகிற அந்த செயலைத்தான் அவதாரம் என்று சொல்லுகிறோம். இதில் நம் வரையில் சைவர்கள் இறைவன் அவதாரம் எடுப்பதை ஒப்புக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். சைவ சித்தாந்தத்தில் அவதாரத்துக்கு இடமில்லை. ஆனால் அதனால தான் ஆதிசங்கரர் ஈஸ்வரனுடைய அவதாரம் என்பதை அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. காரணம், மானிட பிறப்பு அப்படிங்கிறது ஒரு மாமிசமயமானது, மலம் மூத்திரம் கொண்டது. அதே அந்த அளவுக்கு அவர்களை இறைவனை வந்து மலம் மூத்திரம் கொண்ட ஒருவனாக பார்ப்பதற்கு சைவ சித்தாந்தம் தயாராக இல்லை. ஆனால் ஒரு அத்வைதிக்கோ எல்லாமே பிரம்மந்தான். ஒரு அத்வைதி இந்த உலகத்தில் எல்லாம் ஒன்று தான் என்று நினைக்கின்றவனுக்கு பிரம்மம்தான், அதனால் அதில் தவறில்லை. இதில் ஆச்சரியம் என்னன்னா, சைவம் மறுப்பதை வைணவம் மறுக்கலை. வைணவம் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறது. அவதாரம், பெருமாள் அவதாரம் எடுத்து வருவதை வைணவர்கள் ஒப்புக்கொள்ளுகின்றனர். அப்படிப்பட்ட வைணவர்கள் ஒப்புக்கொண்டதை இவர்களும் ஒப்புக்கொள்ளுகின்றனர். என்ன காரணம்னு சொன்னால், தர்மத்தை நலியும் பொழுது காப்பாற்ற இறைவனால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது என்று அவர்கள் கருதுவது தான். ஒரு பக்கம் அவர்கள் சித்தாந்தத்தையும் காப்பாற்றி கொண்டு, இன்னொரு பக்கம் அவர்கள் அவதாரத்தையும் ஒப்புக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவதாரம் அப்படிங்கிற தலைப்பில் பேசும்பொழுது இப்படி பல பொருள்பட பெரியவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார். நாம் இதெல்லாம் இப்படி கூறு போட்டு சிந்தித்து பார்த்துருப்போமா தெரியாது. ஆனால் பெரியவர் சொன்னதை இன்றைக்கு பூரா நாம் யோசிக்கலாம். நமக்குள்ளேயும் பல உண்மைகள் இதன் காரணமாக ஒரு நல்ல தெளிவு ஏற்படும் இல்லையா?